நவ க்வெஸ்சன் நம்பர் 4 இன் எக்ஸசைஸ் 11.3 ஜெனரல் மேத்ஸ். ஸோ ஃபார் பிஸ்னஸ் மேத்ஸ் பார்த்துட்டு இருந்தோம், இப்போ வந்து ஜெனரல் மேத்ஸ் பார்க்குறோம். க்வெஸ்சன் நம்பர் 4 இன் 11.3 இதை நம்ம எப்படி இதை வந்து ஃபைண்டிங் த இன்டர்வல் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கணும். இது நம்ம என்ன எடுத்துக்கணும், இந்த பக்கம் இப்படி போட்டு இங்கே டிஎஸ் அப்படின்னு போட்டுக்கணும். ஸோ தனித்தனியாக எழுதிக்கலாம், 8/ இதில் 8 கூட நம்ம என்ன பண்ணிக்கலாம், வெளியில் எடுத்துடலாம். ஸோ 1/ ரூட் ஆஃப் 1 மைனஸ் இங்கே ப்ராக்கெட் போட்டே கொடுத்துட்டாங்க, 4x ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு. இது இங்கே வந்து 27 வெளியில் எடுத்துரு, தென் 1/ ரூட் ஆஃப் 1 மைனஸ் 9x 3x ஹோல் ஸ்கொயர் அப்படிங்கிறது. இங்கேயே அப்படி எழுதுனா கொஸ்டின்லேயே கொடுத்துட்டாங்க ஏற்கனவே, இட் இஸ் ஹியர் இட்ஸ் இட் இஸ் கிவன். So here you write 3x whole square. மறக்காம இங்க dx போட்டுக்கணும், தென் மைனஸ் போட்டுக்க. இந்த 15 வந்து வெளியில எடுத்துக்க, நோ நீட் டு ரைட் இன்சைட். ஏன்னா நம்ம ஃபார்முலா படி வேணும்னா இந்த நம்பர் வந்து வெளியில எடுத்துக்கலாம். So 1/1 + 25x² you can write it as 5x the whole square. இந்த இடத்துல என்ன எழுதுறோம், 5x the whole square, இந்த இடத்துல dx அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். அடுத்தது வந்து இப்போ ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணணும். ஸோ ப்ராக்கெட் நமக்கு ஏற்கனவே தெரியும், இன்டகிரல் ஆஃப் 1/ ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ்கொயர் டிஎக்ஸ் திஸ் இஸ் ஈக்குவல் டு சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படின்னு தெரியும். ஸோ இதுக்கு நம்ம என்ன எழுதிக்கலாம், சைன் இன்வர்ஸ் எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன இருக்கு, 4x இருக்கு. அப்போ இதை திரும்ப என்ன டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும், ஏன்னா எக்ஸை தவிர வேறு எது இருந்தாலும் திரும்ப அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ 4x டிஃப்ரென்ஷியேஷன் என்ன, 4 x ஓட டிஃப்ரென்ஷியேஷன் 1. 4x டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ வென் யூ டிஃப்ரென்ஷியேட் இஸ் ஈக்குவல் டு 4 x 1. எப்பவுமே இங்கே டினாமினேட்டரில் தான் எழுதணும், கீழே தான் எழுதணும், பக்கத்தில் எழுதக்கூடாது. தென் ப்ளஸ் 27, இதுக்கும் அதே தான். இங்கே இங்கே என்ன வரும், சைன் இன்வர்ஸ் 3x டிவைடட் பை, திரும்ப இந்த 3x திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இப்போ எக்ஸில் இருந்ததுன்னா சம் ஓவர், பட் 3x இருக்கிறதுனால 3x டிஃபரன்ஷியேட் பண்ணா 3 x 1 அப்படின்னு சொல்லி முடிச்சுக்கலாம். தென் மைனஸ் 15, இது வந்து ரூட் இல்லை, ரூட் இருந்தால் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் எடுக்கிறோம். ஸோ ரூட் இல்லாதப்போ 1/1 + x² இதனுடைய ஃபார்முலா டேன் இன்வர்ஸ் எக்ஸ், என்ன எழுதணும், டேன் இன்வர்ஸ் எக்ஸ். இப்போ இதுக்கு என்ன எழுதுறான், டேன் இன்வர்ஸ் எக்ஸுக்கு மேலே என்ன இருக்கு, 5x, எக்ஸை தவிர வேறு எது இருந்தாலும் அதை திரும்ப டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ 5 x 1 + c. ஸோ இந்த இடத்துல இது எது கேன்சல் பண்ணால் 3, இங்கே இது கேன்சல் பண்ண 9, இங்கே 2. ஸோ ஆன்சர் 2 sin inverse 4x + 9 sin inverse 3x - 3 tan inverse 5x + c. ஆன்சர் வெரிஃபை பண்ணிக்கலாம், 2 9 - 3. ஸோ திஸ் ஒன் இஸ் கரெக்ட். இன்னும் ஒரு சம் இருக்கு, அந்த சம் நம்ம இதுவே பண்ணிக்கலாம். இதில் கொஸ்டின் நம்பர் 6, 5 வந்து ஆல்ரெடி செஞ்சுட்டோம். ஸோ இதுக்கு நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம், இன்டர்வல் போட்டுட்டோம், இங்கே காஸ் போட்டு இந்த இடத்துல என்ன எழுதிக்கலாம், டிஎக்ஸ் அப்படி. சரி வேண்டாம், இன்னொரு ஸ்டெப் நம்ம எழுதிக்கலாம், இந்த 7 அப்படியே எடுத்துட்டோம். ஸோ 1/3 வெளியில் எடுத்துடலாம். ஸோ 1/3 இன்டர்வல் காஸ் ஆஃப் -4 இங்கே டிஎக்ஸ், இதுலேயும் எப்படி தான் 7 வந்து வெளியில் எடுத்துட்டீங்கன்னா இன்டர்வல் 1/7x + 9 டிஎக்ஸ் ப்ளஸ் இன்டர்வல் e^3 இங்கே +3 இங்கே dx. இந்த dx இன்டெகிரல், dx இன்டெகிரல், தென் dx இன்டெகிரல், இதெல்லாம் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கணும். ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 1/3 காஸ்னுடைய டிஃபரன்சியேஷன் சைன். ஸோ சைன் x/3 - 4 திரும்ப இதை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது என்னது, இன்னர் ஃபங்க்ஷன். அப்போ பை தான் போடணும், ஏன்னா இன்டகிரேஷன் டிவைடில் டினாமினேட்டர் தான் எழுதணும். x/3 டிஃப்ரென்ஷியேஷன் 1/3, பிகாஸ் எக்ஸ் ஓட டிஃப்ரென்ஷியேஷன் 1, 4 டிஃப்ரென்ஷியேஷன் என்ன 0, தென் ப்ளஸ் 7. நமக்கு தெரியும் இன்டகிரல் ஆஃப் 1/x
3x. This is equal to log x. Yeah. So, log 7x plus 9. திரும்ப டிவைடு போட்டுக்கலாம். எஸ்ஐ தவிர வேற எது இருந்தாலும் அது திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணு. ஸோ எக்ஸ்னுடைய டிஃபரன்சியேஷன் 1, கான்ஸ்டன்டோட டிஃபரன்சியேஷன் 0. தென் பிளஸ் இப்போ இன்டெக்ரல் ஆஃப் இ பவர் எக்ஸ் தட் இஸ் ஈக்குவல் டு இ பவர் எக்ஸ் ஆன் பி. இப்போ நம்ம இது என்ன எடுக்கிறோம், இ பவர் எக்ஸ் பை 5 + 3 டிவைடு போட்டு இதை திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணு. எது இது எஸ்ஐ தவிர வேறு எது இருந்தாலும் திரும்ப டிஃபரன்ஷியேட் பண்ணு. எக்ஸோட டிஃபரன்ஷியேஷன் 1/5, இதுக்கு என்ன வரும், 0 அப்படின்னு சொல்லி வரக்கூடியது. ஸோ இந்த 1/3 கேன்சல், 7 கேன்சல். இந்த 5 எங்கே போயிடும், டினாமினேட்டருக்கு டினாமினேட்டர் இருக்கிறது நியூமரேட்டருக்கு போயிடும். ஸோ இது சைன் ஆஃப் எக்ஸ் பை 3 மைனஸ் 4 தென் log of 7x plus 9 and then plus e power x by 5 plus 3. இந்த 5 எங்க வந்துடும், இந்த இடத்துக்கு வந்துடும். இந்த ஆன்சர் வருதா பார்த்துக்கலாம். sin log, இதில் நான் ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்கேன். இந்த இடத்துல கண்டிப்பாக என்ன போடணும், மாடுலஸ் போடணும். போன வீடியோவில் கூட நான் இதை போடாமல் விட்டுட்டேன். கண்டிப்பாக நம்ம லாகில் வந்து மாடுலஸ் பண்ணும், ப்ளஸ் வேல்யூ தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ தேங்க்யூ. ஸோ அடுத்த க்வெஸ்சன் வந்து எக்ஸசைஸ் 11.4 ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன். தேங்க்யூ.